ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் ஜூலை மாதத்துக்கான இந்தியா பற்றின கரண்ட்டாக பேச சொல்கிறேன். எங்களுடைய டிஎன்பிஎஸ்சி தொடர்பான மற்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள பிளேலிஸ்ட் லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரணும்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்தியாவின் 30வது இராணுவ தலைமை தளபதி. இந்தியாவின் 30வது இராணுவ தலைமை தளபதியாக உபேந்திர துவிவேதிங்கிறவங்க பொறுப்பேற்றிருக்காங்க. இராணுவ தலைமை தளபதியாக இருந்த மனோஜ் பாண்டே அவங்களுடைய பதவிக்காலம் வந்து ஜூன் 30 நிறைவடைஞ்சிருச்சு. அதனால் இவங்க வந்து அடுத்த இராணுவ தலைமை தளபதியாக உபேந்திர துவிவேதிங்கிறவங்க பொறுப்பேற்றிருக்காங்க. இந்தியாவின் 30வது இராணுவ தலைமை தளபதியாக உபேந்திர துவிவேதிங்கிறவங்க பொறுப்பேற்றிருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னாக்கா வெங்கையா நாயுடு குறித்த 3 வந்து பிரதமர் மோடி வந்து வெளியிட்டிருக்காங்க. முன்னாள் துணை குடியரசுத் தலைவர் தான் வந்து வெங்கையா நாயுடு. அவங்களுடைய வாழ்க்கை அரசியல் பயணம் குறித்த 3 வந்து பிரதமர் மோடி வந்து வெளியிட்டிருக்காங்க. எதுக்காகன்னு பார்த்தோம்னா அவங்களுடைய 75வது பிறந்த நாளை முன்னிட்டு இந்த நூல்கள் வந்து வெளியிடப்பட்டிருக்கு. ஃபஸ்ட்டு 2 என்னென்னு பார்த்தோம்னாக்கா அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு பற்றின நூல் தான் வெங்கையா நாயுடு லைஃப் இன் சர்வீஸ் அப்படிங்கிறது தான். அது வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜில் உள்ள ஒரு புக் நூல். அதை வந்து அதுலேயே வந்து தெலுங்குலையும், அதாவது அவங்களுடைய வெங்கையா நாயுடுவோட தாய்மொழியான தெலுங்குலையும் வெளியிட்டிருக்காங்க வாழ்க்கை வரலாறு புத்தகத்தை. வாழ்க்கை வரலாறு புத்தகத்திலே வந்து 2 லாங்குவேஜில், ஒன்று இங்கிலீஷு இன்னொன்று தெலுங்கு. அடுத்து 3வது புத்தகம் எதுன்னு பார்த்தோம்னாக்கா செலிப்ரேட் பாரத்ங்கிற புத்தகம்தான். இது என்னன்னு பார்த்தோம்னாக்கா 13வது துணை குடியரசுத் தலைவராக அவங்க இருந்தபோது அவங்களுடைய இலக்கை நோக்கிய பயணம் மற்றும் செய்தி ஆகிய புகைப்பட தொகுப்பு வந்து புத்தகங்களாக வெளியிட்டிருந்திருக்காங்க. வெளியிட்டிருக்காங்க. அதான் வந்து இந்த செலிப்ரேட் பாரத்ங்கிற புத்தகம். வெங்கையா நாயுடு அவங்க முன்னாள் துணை குடியரசுத் தலைவரான வெங்கையா நாயுடு அவங்களுடைய 75வது பிறந்தநாளை கொண்டாடும் வகையில் 3 புத்தகத்தை வந்து பிரதமர் மோடி வந்து வெளியிட்டிருக்காங்க. 3 புத்தகத்தில் 2 புத்தகம் பார்த்தோம்னா அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு பற்றின புத்தகம். ஃபஸ்ட்டு புத்தகத்தை எடுத்துக்கிட்டோம்னாக்கா வெங்கையா நாயுடு லைஃப் இன் சர்வீஸ்ங்கிற ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜ் புத்தகம், அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு பற்றினது. அவங்களுடைய வாழ்க்கை வரலாறே தெலுங்கு மொழியிலையும் வந்து வெளியிட்டிருக்காங்க. இது வந்து 2வது புத்தகம். அடுத்து பார்த்தோம்னா செலிப்ரேட் பாரத், இது என்ன புத்தகம்னு பார்த்தோம்னாக்கா அவங்க துணை குடியரசுத் தலைவராக இருந்தபோது அவங்களுடைய இலக்கை நோக்கிய பயணம் மற்றும் செய்தி, இதெல்லாம் வந்து ஒரு புகைப்பட தொகுப்பாக புத்தகங்களில் இடம்பெற்றிருக்கு இந்த புத்தகத்தில். அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னாக்கா அமலுக்கு வந்தது புதிய குற்றவியல் சட்டம். ஜூலை 1 வந்து புதிய குற்றவியல் சட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. குற்றவியல் சட்டத்தை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன், டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஜூலை 1 அமல்படுத்திட்டாங்க. புதிய குற்றவியல் சட்டம் வந்து ஜூலை 1 அமலுக்கு வந்துடுச்சு. வந்ததுக்கப்புறம் முதல் கேஸாக எதை போட்டிருக்காங்கனாக்கா டெல்லியில் வந்து சாலையோர வியாபாரி மீது இந்த சட்டத்தின் கீழ் முதல் வழக்கு வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. நான் ஏற்கனவே இது சொன்னது தான், இந்திய குற்றவியல் சட்டம் ஐபிசிங்கிறது பாரதிய நியாய சங்கீதா 2023, இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டம் சிஆர்பிசி வந்து பாரதிய நாகரிக் சுரக்ஷா 2023, இந்திய சாட்சிகள் சட்டம் ஐஇசிங்கிறது வந்து பாரதிய சாக்ஷியா 2023 தான் வந்து இந்த புதிய குற்றவியல் சட்டம் வந்து நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. இதை பற்றின விளக்கமான வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அடுத்து பார்த்தோம்னாக்கா அங்கே வியாபாரி அவங்க மீது வந்து எந்த சட்டத்தின்படி வழக்கு தொடுத்திருக்காங்கன்னு பார்த்தோம்னாக்கா பாரதிய நியாய சங்கீதா 2023 சட்டப்பிரிவு 255 கீழ் டெல்லி ரயில் நிலைய மேம்பாலத்தின் நடைமேடையில் பாதசாரிகளுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் கடை வைத்திருந்ததுனால அந்த வியாபாரி மீது வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. புதிய குற்றவியல் சட்டம் பற்றி விளக்கமாக வீடியோ வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஃபுல் வீடியோ இருக்கும், பார்த்துங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் வந்து ஜெயா பச்சன் எம்பியாக பதவியேற்றிருக்காங்க. நடிகர் அமிதாப் பச்சன் மாதம் மனைவி தான் வந்து ஜெயா பச்சன். இவங்க வந்து மாநிலங்களவை எம்பியாக பதவியேற்றிருக்காங்க. இவங்களுக்கு வந்து மாநிலங்களவை தலைவரும் துணை குடியரசுத் தலைவருமான ஜெகதீப் தன்கர் இவங்க வந்து பதவி பிரமாணம் செஞ்சு வச்சுருக்காங்க. 5வது முறையாக மாநிலங்களவை எம்பியாக இவங்க வந்து பதவியேற்றிருக்காங்க.
அடுத்து மாநிலங்களவை. மாநிலங்களவை பற்றி ஒரு ஜிகே பார்ப்போம். மாநிலங்களவையில் பார்த்தோம்னாக்கா அதிகபட்ச உறுப்பினர்களின் எண்ணிக்கை வந்து மொத்தம் 250. இதில் 238 பேர் வந்து மறைமுக தேர்தல் மூலமும், 12 பேர் வந்து குடியரசுத் தலைவர் நியமனம் மூலமும் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஆனால் இப்போ நடைமுறையில் வந்து எத்தனை பேர் இருக்காங்கனாக்கா 245 பேர். இதில் வந்து 233 பேர் மறைமுக தேர்தல் மூலமும், 12 பேர் குடியரசுத் தலைவர் நியமனம் மூலமும் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இதில் தமிழக எம்பிக்கள் எத்தனை பேர்னு பார்த்தோம்னா 18 பேர். மாநிலங்களவை உறுப்பினர்களோட பதவிக்காலம் வந்து 6 ஆண்டுகள். ஆனால் மாநிலங்களவை வந்து நிரந்தர அவை, அதை வந்து கலைக்க முடியாது. அடுத்து பார்த்தோம்னாக்கா அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 63 வந்து துணை குடியரசுத் தலைவர் பற்றின பதவி பற்றின சொல்லுது. அதுவே அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 64 எதை பற்றி சொல்லுதுன்னு பார்த்தோம்னாக்கா, துணை குடியரசுத் தலைவர் தான் வந்து மாநிலங்களவையின் தலைவராக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லுது. சட்டப்பிரிவு 63 வந்து துணை குடியரசுத் தலைவர் பற்றியும், சட்டப்பிரிவு 64 வந்து துணை குடியரசுத் தலைவர் வந்து மாநிலங்களவையின் அதிகாரப்பூர்வ தலைவராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுது. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா தேசிய மருத்துவர்கள் நாள். ஜூலை 1 வந்து தேசிய மருத்துவர்கள் நாளாக கொண்டாடப்படுது. இந்த ஆண்டு கருப்பொருள் என்னன்னு பார்த்தோம்னாக்கா, குணப்படுத்தும் கைகள் அக்கறை உள்ள இதயங்கள். இந்த ஆண்டின் கருப்பொருள் என்னென்னு பார்த்தோம்னாக்கா, குணப்படுத்தும் கைகள் அக்கறையுள்ள இதயங்கள். இது வந்து யார் பிறந்தநாளை கொண்டாடுறாங்க, யார் பிறந்தநாளை தேசிய மருத்துவர்கள் தினமாக கொண்டாடுறாங்கன்னு பார்த்தோம்னா, பி.சி. ராய் இவங்களுடைய பிறந்தநாளை தான் வந்து தேசிய மருத்துவர்கள் தினமாக கொண்டாடுறாங்க. மருத்துவர் பிதான் சந்திர ராய் மருத்துவத்துறைக்கு ஆற்றிய மகத்தான சேவையை சிறப்பிக்கும் விதமாக 1991 ஆண்டு முதல் இவங்களுடைய பிறந்தநாளான ஜூலை 1 வந்து தேசிய மருத்துவர்கள் நாளாக கொண்டாடப்பட்டு வருது. ஜூலை 1 வந்து தேசிய மருத்துவர்கள் நாள். இது யார் பிறந்த நாளை கொண்டாடுறாங்கன்னு பார்த்தோம்னாக்கா, பி.சி. ராய் இவங்களுடைய பிறந்த தினத்தை தான் வந்து கொண்டாடுறாங்க. இந்த ஆண்டின் கருப்பொருள் என்னன்னு பார்த்தோம்னாக்கா, குணப்படுத்தும் கைகள் அக்கறை உள்ள இதயங்கள். அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா 13வது மைத்ரி கூட்டு இராணுவ பயிற்சி. மைத்ரி கூட்டு இராணுவ பயிற்சி வந்து எந்த இரு நாடுகளுக்கு இடையான பயிற்சின்னு பார்த்தோம்னா, இந்தியா மற்றும் தாய்லாந்து. இப்போ வந்து 13வது மைத்ரி கூட்டு இராணுவ பயிற்சி நடந்திருக்கு. எங்கன்னு பார்த்தோம்னா, தாய்லாந்தில் நடந்திருக்கு. இந்தியா தாய்லாந்து கூட்டு இராணுவ பயிற்சியான மைத்ரியின் 13வது பதிப்பு வந்து தாய்லாந்தின் தக் மாகாணத்தில் ஜூலை 1 ஜூலை 11 வரைக்கும் நடந்திருக்கு. போன தடவை அதாவது 12வது பதிப்பு எங்கே நடந்துச்சுன்னா, நம்ம இந்தியாவில் நடந்திருக்கு. எங்கேன்னு பார்த்தோம்னாக்கா, மேகாலயாவின் உம்ரோவில் 2019 நடந்திருக்கு. மைத்ரி கூட்டு இராணுவ பயிற்சிங்கிறது இந்தியா தாய்லாந்துக்கு இடையான கூட்டு இராணுவ பயிற்சி. இப்போ நடந்தது வந்து 13வது பதிப்பு. எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தோம்னா, தாய்லாந்தின் தக் மாகாணத்தில் நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி எப்போ நடந்துச்சுன்னு பார்த்தோம்னா, 2019 எங்கேன்னு பார்த்தோம்னா, நம்ம இந்தியாவில் மேகாலயாவில் உம்ரோமில் நடந்திருக்கு. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா, சுஜா சௌனிக் இவங்க யாருன்னு பார்த்தோம்னா, மகாராஷ்டிரா மாநில முதல் பெண் தலைமைச் செயலாளர். மகாராஷ்டிராவில் முதல் பெண் தலைமைச் செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. மகாராஷ்டிரா மாநில தலைமைச் செயலாளராக இருந்த நிதின் கரீர் ஓய்வு பெற்றதை அடுத்து இவங்க வந்து இப்போ பொறுப்பேற்றிருக்காங்க. சுஜாதா சௌனிக்குங்கிறவங்க மகாராஷ்டிரா மாநில முதல் பெண் தலைமைச் செயலாளர். அடுத்து மகாராஷ்டிரம் பற்றி ஒரு ஜிகே பார்ப்போம். மகாராஷ்டிரா தலைநகரம் வந்து மும்பை. ஆளுநர் வந்து பகத்சிங் கோஷியாரி. முதலமைச்சர் வந்து ஏக்நாத் சிண்டே. மகாராஷ்டிரம் பார்த்தோம்னாக்கா, நம்ம இந்தியாவில் பரப்பளவில் 3வது இடத்துலும் மக்கள் தொகையில் 2வது இடத்துலையும் வருது. மகாராஷ்டிரா மாநிலம் வந்து பரப்பளவில் பார்த்தோம்னாக்கா 3வது இடத்துலையும், மக்கள் தொகையில் வந்து 2வது இடத்துலையும் வருது. பரப்பளவில் எடுத்துக்கிட்டோம்னாக்கா, ஃபஸ்ட்டில் வந்து ராஜஸ்தான், 2வது இடத்துல வந்து மத்திய பிரதேசம், 3வது இடத்துல தான் மகாராஷ்டிரா. மக்கள் தொகையில் பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டில் வந்து உத்தரப்பிரதேசம், 2வது இடத்துல மகாராஷ்டிரா, 3வது இடத்துல பீகார். இதெல்லாம் வந்து ஜிகே, இதெல்லாம் வந்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்க வேண்டிய ஜிகே. நம்ம இந்தியாவில் பரப்பளவில் ஃபஸ்ட்டு இடத்துல எது இருக்குன்னு பார்த்தோம்னா, ராஜஸ்தான், 2வது இடத்துல மத்திய பிரதேசம், 3வது இடத்துல மகாராஷ்டிரா. அதுவே மக்கள் தொகையில் எடுத்துக்கிட்டோம்னாக்கா, ஃபஸ்ட்டில் வந்து உத்தரப்பிரதேசம், 2வது இடத்துல மகாராஷ்டிரா, 3வது இடத்துல பீகார். மகாராஷ்டிரா வந்து இந்தியாவின் கேட்வே அப்படின்னு சொல்கிறாங்க. மத்திய பிரதேசத்தை வந்து இந்தியாவின் இதயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜஸ்தானை வந்து அரண்மனைகள் மற்றும் கோவில்களின் நிலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னாக்கா, மகாராஷ்டிரம் வந்து ஒரு ஈரவை சட்டமன்றம் கொண்ட மாநிலம். ஈரவை சட்டமன்றம் கொண்ட மாநிலம் மொத்தம் 6. இதை நான் எப்படி ஞாபகம் வச்சுக்க சொன்னேன்னா, கே தம்பு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னாக்கா, கேங்கிறது கர்நாடகா,
டிங்கிறது தெலுங்கானா, ஏங்கிறது ஆந்திர பிரதேசம், எம்ங்கிறது மகாராஷ்டிரா, பிங்கிறது பீகார், யுங்கிறது உத்தரப்பிரதேசம். அடுத்த கரண்ட் அஃபேர் வந்து தேசிய பாதுகாப்பு துணை ஆலோசகராக ஐபிஎஸ் அதிகாரி ரவிச்சந்திரன் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. தேசிய பாதுகாப்பு துணை ஆலோசகராக ஐபிஎஸ் அதிகாரி ரவிச்சந்திரன்கிறவங்க நியமிக்கப்பட்டிருக்காங்க. தேசிய பாதுகாப்பு துணை ஆலோசகராக மத்திய உளவுத்துறையின் சிறப்பு இயக்குநரும் மூத்த ஐபிஎஸ் அதிகாரியுமான டிவி ரவிச்சந்திரனை வந்து மத்திய அரசு வந்து நியமிச்சிருக்கு. அடுத்து பார்த்தோம்னாக்கா ஹாத்ரஸ் நெரிசல், அதாவது ஹாத்ரஸ் உத்தரப்பிரதேசம் மாநிலம் ஹாத்ரஸில் பார்த்தோம்னாக்கா ஒரு ஆன்மீக சொற்பொழிவில் வந்து நிறைய பேர் வந்து கூட்ட நெரிசலில் வந்து இறந்துருக்காங்க. இது ஜஸ்ட் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஹாத்ரஸ் அந்த பகுதி எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்குது. ஹாத்ரஸ்ங்கிறது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்குது. நமக்கு நியூஸில் வந்து அங்கே வந்து கூட்ட நெரிசலில் வந்து நிறைய பேர் இறந்து நியூஸில் வந்து நமக்கு வந்துச்சு. அதனால் ஜஸ்ட் இதை வந்து தெரிஞ்சுக்கணும். ஹாத்ரஸ்ங்கிறது எந்த மாநிலத்தில் உள்ளதுன்னு பார்த்தோம்னா உத்தரப்பிரதேசம். உத்தரப்பிரதேசத்தை பற்றி ஒரு ஜிகே பாயிண்ட்ஸ் பார்ப்போம். உத்தரப்பிரதேசத்தின் தலைநகர் வந்து லக்னோ, முதலமைச்சர் வந்து யோகி ஆதித்யநாத், ஆளுநர் வந்து ஆனந்தி பென் படேல். உத்தரப்பிரதேசமும் ஒரு ஈரவை சட்டமன்றம் கொண்ட மாநிலம். ஈரவை சட்டமன்றம் கொண்ட மாநிலத்தை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா கே தம்புன்னு ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். கேங்கிறது கர்நாடகா, டிங்கிறது தெலுங்கானா, ஏங்கிறது ஆந்திர பிரதேசம், எம்ங்கிறது மகாராஷ்டிரா, பிங்கிறது பீகார், யுங்கிறது உத்தரப்பிரதேசம். அடுத்து உத்தரப்பிரதேசம் வந்து மக்கள் தொகையில் ஃபஸ்ட்டு உள்ள மாநிலம். இந்தியாவிலேயே வந்து மக்கள் தொகை அதிகமாக உள்ள மாநிலம் எதுன்னு பார்த்தோம்னா உத்தரப்பிரதேசம். மக்கள் தொகையில் ஃபஸ்ட்டு வந்து உத்தரப்பிரதேசம், ரெண்டாவது வந்து மகாராஷ்டிரா, மூன்றாவது வந்து பீகார். அதுவே பரப்பளவு வந்து பரப்பளவில் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து ராஜஸ்தான், செகண்டு மத்திய பிரதேசம் வரும், தேர்டு வந்து மகாராஷ்டிரா வரும். அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா காந்தி கிங் வளர்ச்சி அறக்கட்டளை. இது வந்து இந்தியா அமெரிக்கா இணைந்து நிறுவும் அறக்கட்டளை தான் வந்து இந்த காந்தி கிங் வளர்ச்சி அறக்கட்டளை. உலகளாவிய வளர்ச்சி சவால்களை எதிர்கொள்வதில் இரு நாட்டு கூட்டுறவை குறிக்கும் வகையில் காந்தி கிங் வளர்ச்சி அறக்கட்டளையை அமெரிக்காவும் இந்தியாவும் இணைந்து அக்டோபர் மாதத்துக்குள்ளே நிறுவும் அப்படின்ட்டு அமெரிக்க தூதரகம் வந்து சொல்லியிருக்கு. காந்தி கிங் வளர்ச்சி அறக்கட்டளைங்கிறது எந்த இரு நாடுகளுக்கு இரண்டு நாடுகள் இணைந்து நிறுவுற அறக்கட்டளைன்னு பார்த்தோம்னா இந்தியா மற்றும் அமெரிக்கா. காந்தி கிங் வளர்ச்சி அறக்கட்டளை இந்தியா அமெரிக்கா இணைந்து நிறுவும் அறக்கட்டளை. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னாக்கா நொமாட்டிக் எலிஃபண்ட் கூட்டு இராணுவ பயிற்சி. இது எந்த இரு நாடுகளுக்கு இடையான கூட்டு இராணுவ பயிற்சின்னு பார்த்தோம்னா இந்தியா மற்றும் மங்கோலியா. இது எங்கே நடக்க இருக்குன்னாக்கா இப்போ வந்து மேகாலயாவில் நடக்க இருக்குது. இந்தியா மங்கோலியா கூட்டு இராணுவ பயிற்சி தான் வந்து இந்த நொமாட்டிக் எலிஃபண்ட் கூட்டு இராணுவ பயிற்சி. இது வந்து இப்போ நடக்கிறது வந்து 16வது நொமாட்டிக் எலிஃபண்ட் கூட்டு இராணுவ பயிற்சி. எங்கே நடக்குதுனாக்கா மேகாலயா மாநிலம் உம்ரோவில் நடக்குது. இதுக்கு முன்னாடி எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 2023 மங்கோலியாவில் நடந்திருக்கு. நொமாட்டிக் எலிஃபண்ட் கூட்டு இராணுவ பயிற்சி 16வது நொமாட்டிக் எலிஃபண்ட் கூட்டு இராணுவ பயிற்சி எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தோம்னா நம்ம இந்தியாவில் மேகாலயாவில் உம்ரோவில் நடந்திருக்கு. 2023 பார்த்தோம்னா மங்கோலியாவில் நடந்திருக்கு. இப்போ நடக்கிறது வந்து 16வது நொமாட்டிக் எலிஃபண்ட் கூட்டு இராணுவ பயிற்சி. கூட்டு இராணுவ பயிற்சி வந்து இது 2வது நொமாட்டிக் எலிஃபண்ட் கூட்டு இராணுவ பயிற்சி. இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து மைத்ரி கூட்டு இராணுவ பயிற்சி தான். இது எந்த நாடுகளுக்கு பார்த்தோம்னா இந்தியா மற்றும் தாய்லாந்து. இப்போ நடக்கிறது வந்து 13வது பயிற்சி தாய்லாந்தில் நடக்குது. இன்னொன்று வந்து நொமாட்டிக் எலிஃபண்ட் கூட்டு இராணுவ பயிற்சி வந்து இந்தியா மற்றும் மங்கோலியாவுக்கு இடையேயான கூட்டு இராணுவ பயிற்சி. இது பார்த்தோம்னா மேகாலயாவில் உம்ரோவில் நடக்குது.